அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் முத்துசெலுவ வானியிலிருக்கே ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபது அதிகாலை நான்கு மணி வானிலைக்காக நான் இதை உங்களுக்கு பதிவு செய்து வருகிறேன் காற்று சுழற்சி இருப்பதன் காரணமாக தமிழகத்தில் முதலில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்பதை பார்க்கலாம் இன்று மதியத்திற்கு மேல் அதாவது பதினொன்று மணிக்கு மழையானது சென்னை திருவள்ளூரில் தொடங்கும் காலையில் ஒரு பத்து மணி முதல் பரவலாக நனைக்க மழை முதல் மிதமான மழை சற்று கனமழையாக சென்னை சுற்றுவட்டார பகுதிகள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதியில் மழையானது கூடும் காலை பத்து மணி முதல் மதியத்திற்கு மேல் மழையானது தென் தமிழக மாவட்டங்கள் முழுவதுமே மழையானது தீவிரம் அடையக்கூடும் நேற்று இரவு பெய்யாத இடங்களெல்லாம் இன்று மதியம் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இன்று மதியம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக இடிமலை எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் உட்பட பரவலாக நல்ல மழையானது இருக்கும் சிவகங்கை தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக இடிமலையானது இன்று மதியத்திற்கு மேல் வாய்ப்பு இருக்கிறது இன்று தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள் தமிழக மாவட்டங்களாக பரவலாக வெப்பச்சலன இடிமலையுடன் கூடிய கிழக்கு காற்றுடன் கூடிய கனமழையாக பெய்யக்கூடும் வரக்கூடிய நாட்களில் அதாவது இந்த சுற்று மழையானது எட்டாம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக மழை கொடுத்து கொண்டிருக்கும் இன்று தேதியானது எட் ஏழு நாளை ஒரு நாள் மழையானது தொடர்ந்து இருக்கும் அதன் பின்னர் ஒம்பது பத்து இந்த தேதிகளில் தமிழக கடற்கரையோரங்களில் தமிழக கடற்கரையோர உள்ளிட்ட வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்ட கடற்கரையோரம் ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரையோரம் தூத்துக்குடி மாவட்ட கடற்கரையோர பகுதிகளில் மழையானது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும் ஆனால் கனமழையை பொறுத்தவரை பாம்பன் நம்பர் ஒன் இடத்த பிடிக்கும் வரக்கூடிய நாட்களில் வேதாரண்யம் பாம்பன் ராமநாதபுரம் இடைப்பட்ட கடலோர பகுதி கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் அதிகமான மழையானது பதிவாக வாய்ப்பு இருக்கிறது ஒம்பது பத்து தேதிகளில் பதினொன்று பன்னெண்டு அதாவது பதினோராந்தேதியும் தொடர்ந்து இருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் பன்னெண்டாம் தேதி புதிய காற்றழுத்த காற்று சுழற்சி இது வந்து தீவிர காற்று சுழற்சின்னு சொல்லலாம் அதாவது போன இதை மாதிரி இருக்காது இது வந்து தீவிர காற்று சுழற்சி ஆனால் இலங்கைக்கு தென் இலங்கை பகுதின்னு சொல்லலாம் தென் இலங்கைக்கு வந்து தென் தென்னிலங்கன்னா அந்த இந்திய பெருங்கடலுக்கும் குமரிக்கடலுக்கும் இடையே நீடிக்கும் இது ஒரு காற்று சுழற்சியாக இருந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுதுமே இப்போ எப்படி மழை பெய்யுதோ அதே மாதிரியான ஒரு மலை இந்த மலை தான் இதே மாதிரியான மலை பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் பரவலாக கொடுக்க இருக்கிறது அனைவரும் முழுதும் கேளுங்கள் இறுதியில் ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கிறது அனைவரும் முழுதும் கேளுங்கள் இந்த மழையானது பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி வரை இந்த சுற்று மலையானது இருக்கும் பதினான்காம் தேதி வரை இருந்தாலும் பதினான்காம் தேதி இரவு வரை மழையானது இருக்கும் பதினான்காம் தேதி இரவுக்கு பிறகு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது பதினைந்தாம் தேதி வாக்கில் டெல்டா மாவட்டம் கடற்கரை யோரப் பகுதிகளில் இலங்கைக்கு வரும் பதினைந்தாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் வடதமிழகம் இடைப்பட்ட அணக கடலோர பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரை பதிவாகும் பதினைந்தாம் தேதி பதினான்காம் தேதி இரவு தொடங்கக்கூடிய மழை பதினைந்தாம் தேதி தீவிரமாகும் இந்த ஒரு அறிவிப்பை யாரும் வெளியிட மாட்டே இதுவரை வெளியிடலை நான் வெளியிடுறேன் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு பதினைந்தாம் தேதி மிக தீவிர கனமழையானது இருக்கிறது வாய்ப்பு தான் உறுதியல்ல மாறலாம் நான் சொன்னேன் முழுதும் கேளுங்க இது வாய்ப்பு தான் உறுதியில் நான் உடனே சென்னை திருவள்ளுவருக்கு மேயே கனமழைன்னா அப்படியே அதை மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த வாரம் வந்து கேட்கக்கூடாது மா வாய்ப்பு தான் உறுதியில்லை ஏன்னா இப்போ வந்து சிஸ்டமானது குமரி கடலுக்கும் வரலாம் இது தாழ்வு பகுதியாக இது வந்து டெல்டா மாவட்டங்களில் ஒட்டி வருவதன் காரணமாக டெல்டாவிலும் கனமழை கனமழை பெய்யும் அன்று பதினைந்தாம் தேதி பதினைந்து நவம்பர் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு வரை இந்த சுற்றுமலையானது இருக்குமையெல்லாம் அமைகிறது அதனால் நவம்பர் பதினைந்தாம் தேதி டெல்டா தென் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை வட தமிழகம் பதினைந்தாம் தேதி மதியம் இரவு நேரங்களில் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக வட தமிழகம் முழுவதுமே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு கனமழை இருக்கிறது மிக தீவிர மழையானது பதினைந்தாம் தேதி மதியத்திற்கு பின்னர் தொடங்கும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் மிக அதிகப்படியான மழையானது செங்கல்பட்டு உட்பட மிக அதிகப்படியான மழையானது தீபாவளி கொண்டாட்டத்திற்கு பிறகு எதிர்கொள்ள இருக்கு நேர் எதிர்கொள்ள நேரிடும் அதாவது தீபாவளி அன்று அதற்கு இரவு நேரங்களில் இரவு முதல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் கடுமையான மழையானது இருக்கிறது மிக பலத்த மழை அதே நேரம் சென்னைக்கு மட்டும்தானா திருவள்ளூருக்கு மாவட்டம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது தென்தமிழெலாம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா தென்தமிழகத்திற்கு உண்டு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்துக்கும் உண்டு கர்நாடக இளையோர பகுதிகளுக்கு உண்டு தமிழக பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன் இதை மடத்த மதத்தை மட்டும் முதல்ல டாப்பில் வச்சோன்னா முதல்ல அங்கே அதிகப்படியான மழை வாய்ப்பு வாய்ப்பு இருப்பதன் காரணமாக தான் சொல்கிறேன் எப்படியும் கிட்டத்தட்ட பல இடங்களில் இருபது சென்டிமீட்டருக்கு அதிகமாகவே மழையானது பதிவாகும் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி வாக்கில் பதினாறாம் தேதி அதிகமாக மழை இருக்கும் டெல்டா கடற்கரையை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகிறது வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்ட கடற்கரையை ஒட்டி நாகப்பட்டினம் அல்லது கடலூர் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதியாக கரை கடக்கும் அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கரை கடக்க வாய்ப்பு இருக்கிறது இது ஒன்றும் புயல் அல்ல உடனே பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாமல் பீதி அடைய தேவையே கிடையாது டெல்டா சைக்கள் பீதி அடைய தேவையே கிடையாது இது என்னென்னா கஜா புது சைக்கிளோனுக்கு எல்லாம் காவாசி கூட கிடையாது இதெல்லாம் சும்மா இது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இது மழையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் இது வந்து கடலோடு இணைந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக டெல்டா மாவட்ட கடற்கரையை கரையடக்க தொடங்கும் கரையடக்கும் போது அல்லது கரை கடக்காமலேயே அப்படியே வடக்கு நோக்கி பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இது எப்படி இருந்தாலும் தமிழகத்திற்கு தமிழக கடற்கரையோரங்களில் தீபாவளியை ஒட்டிய நாட்களில் தீபாவளி முடிந்த பிறகு தீபாவளி கொண்டாட்டங்களாக முடிந்த பிறகு பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி வாக்கில் மழையானது கொடுக்க தொடங்கும் அன்று பேயக்கூடிய மழையானது சென்னையில் இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் பூண்டி உள்ளிட்ட முக்கிய நீர் ஆதாரங்களை இருக்கக்கூடிய ஏரிகளை நீரமாக நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஏரிகளை நிரப்பக்கூடிய மழையாக இருக்கும் முதலில் நிரம்பும் பின்னர் தான் மழையை தீவிரமடையும் தீவிரமான கனமழையாக இருக்கிறது என தெரிகிறது ஆனால் வாய்ப்பு என்னது மாறலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து டெல்டாவுக்கு தான் போகுமான்னா நம்ம உறுதியை சொல்ல முடியாது இது வடது முழுவதற்கு போகலாம் இப்போதைக்கு ஒரு மூணு இடத்த வாய்ப்பை சொல்கிறேன் எங்கன்னா முதல் நம்பர் ஒன் வாய்ப்பு என்பது தென் தமிழக இலங்கை தென்னிலங்கைக்கு வர வாய்ப்பு சாரி தென்னிலங்கிட்டேன் டெல்டா மாவட்டங்கள் முதல் வாய்ப்பு என்பது டெல்டா ரெண்டாவது வட தமிழகம் மூன்றாவது தென் தமிழக மாவட்டங்கள் இலங்கையின் மீது கூட ஏறலாம் இது வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் கொஞ்சம் பொறுமையரங்க வரக்கூடிய நாட்களை உறுதி செய்யலாம் நான் அவங்கள்ட மூணு நாள் கேட்டிருந்தேன் அதில் ஒரு நாளே நான் சொல்லிட்டேன் முதல் நாளே சொல்லிட்டேன் இந்த சிஸ்டத்தை நம்ம கணிக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தேவைப்படும் சொல்லியிருந்தோம் அதுபடியே சொல்லியிருக்கிறோம் இந்த வானிலை அமைப்பு இந்த மாதிரியே இருந்தால் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இதே போல் இருந்தால் பதினைந்தாம் தேதி எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் வட தமிழகம் மிக கனமழையை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அதிகப்படியான மழையானது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு இருக்கிறது டெல்டாவிற்கு அதை விட அதிகமான மழை இருக்கிறது டெல்டா பிடிச்சிரும் சென்னை திருவள்ளூர் தாக்கு பிடிக்காது ஏன்னா சென்னையெல்லாம் திருவள்ளூர் மாவட்டம் கூட தாக்கு பிடிச்சிடும் செங்கல்பட்டு தாக்கு பிடிக்கும் செங்கல்பட்டு கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அந்த திருவள்ளூர் மாவட்டம் கூட தப்பிச்சிடும் ஏன்னா திருவள்ளூரில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் சமாளிச்சிட்றான் இந்த சென்னையில் மட்டும் கொஞ்சம் மழை பெஞ்சாலும் அதிகமான தண்ணீர் தேங்கிடும் அதனால தான் ஒரு எப்படி சொல்கிறது வரக்கூடிய நாட்களில் கனமழை இருக்குதுன்னு சொல்லி ஆகணும் தீபாவளி என்றெல்லாம் நல்ல மழை இருக்குதுன்னு சொல்லி ஆகணும் ஏன்னா இது குமரி கடலுக்கும் வரதான் வாய்ப்பு இருக்குது இது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக நகரும் இந்த மூணு வாய்ப்பில் ஏதாவது ஒரு வாய்ப்பில் நகர்ந்தாலுமே சென்னைக்கு கனமழை அப்படி இருக்கும்போது சென்னைக்கு கனமழை இருக்குதுன்னு நம்ம நூறு பர்சன்ட் உறுதியாக சொல்லலாம் பதினைந்தாம் தேதியிலேருந்து பதினைந்து பதினாறாம் தேதியிலேருந்து தாழ்வு பகுதி அல்லது தீவிரமாக தாழ்வு மண்டலமாக வருதான்னு பார்க்கலாம் அது கொஞ்சம் வாய்ப்பானது இப்போதைக்கு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக நல்ல கனமழையை கொடுக்கும் உள்தமிழக ஏரிகளை குளங்களை நிரப்பக்கூடிய மழையாக நவம்பர் பதினைந்து பதினாறு தேதிகளை ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் கம்மாய்கள் குட்டைகள் பண்ணை குட்டைகள் ஆனால் அனைத்துமே நிரம்பக்கூடிய அளவிற்கு மிகச்சிறப்பான மலையை கொடுக்கும் விடிய விடிய வெளுத்து வாங்கும் ஏன் சார் இப்போ தான் சொன்னீங்க இந்த இப்போ வரக்கூடிய வெப்பச்சலனி இது வந்து நம்ம அன்னைக்கு அறிவிச்சிருந்தோம் இருபத்தெட்டாம் தேதி வடகிழக்கு பெருமலை தொடங்கும் போது அறிவிச்சிருந்தோம் அடுத்ததான் நவம்பர் மூணாந்தேதி தான் அடுத்த மழைன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் நவம்பர் நான்காம் தேதி மழை தொடங்கியது அதில் எவ்வித மாற்றம் இல்லாமல் கனமழை என்று தான் அறிவித்திருந்தோம் பல இடங்களில் அடைமலை இருக்கும் என்று அறிவித்திருந்தோம் அதேபோல் பெய்து அது அடைமலை இல்லாமல் இல்லை சென்டிமீட்டர் கணக்கு தாராபுரத்தில் தலா பதினெட்டு சென்டிமீட்டர் மழையானது பதிவானது பல இடங்களில் வெள்ளமும் ஏற்பட்டது பல இடங்களில் அடைமலையாகவும் பதிவானது இன்னும் பதிவாக இருக்கிறது நாளை வரை ஆகையினால் நம் சொன்னது மாற்றக்கருது இல்லை ஆனால் இதெல்லாம் காவாசி மலை தான் இப்போ பேரதெல்லாம் காவாசி மலை தான் அடுத்து ஒன்று நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து ஒன்று தீபாவளி அன்று வருகிறது அன்று இரவுக்கு மேலே தான் எல்லாமே இரவுக்கு மேலே தான் தீபாவளி இரவுக்கு மேலே ஒரு மூணு நாட்களுக்கு வட தமிழகம் முழுதுமே கடுமையான மழையானது இருக்கும் கடுமையான கனமழை மிக கனமழை மிக கனமழையும் தாண்டிய சில இடங்களாக பதிவாகும் ஒட்டு மொத்தமாக வங்கக்கடலில் இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்களை எடுத்துகிட்டு வந்து சென்னை திருவள்ளூரில் கொண்டு வந்து செங்கல்பட்டில் கொண்டு வந்து தள்ளும் அதே நேரம் டெல்டாவுலேயும் அதிகப்படியான மழையானது பதிவாகும் தென் தமிழக மாவட்டங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுவே இப்படி இருந்தாலும் நம்மளை விட்டு விலகி டெல்டாவில் கரை கிடந்தாலும் கவலைப்படுத்தவில்லை நம்மளுக்கு எப்போவுமே வழக்கமாக ஒன்று கீழடுக்கு சுழற்சின் பேரில் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம குமரிக்கடல் மன்னார்களோட பகுதிகளில் அந்த இலங்கை இப்போ அரபிக்கடல் பகுதியில் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு காற்று சுழற்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த காற்று சுழற்சி இருப்பதன் காரணமாக நம்மளுக்கு மழை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் மிக கனமழை என்பது இந்த காற்றழுத்து தாழ்வு பகுதியினால் கிடைக்கும் அதனால் ரெண்டு சிஸ்டம் இருக்கும் ஒன்று குமரி கடையில் ஒன்று இருக்கும் டெல்டாவில் ஒன்று இருக்கும் டெல்டா கடற்கரையோரம் ஒன்று இருக்கும் டெல்டாவை கடைக்க கரை கிடக்கிறதுக்கு வந்து பதினாறாம் தேதி எடுக்கும் பதினாறாம் தேதி எடுக்கும்போது வடதங்குளத்திற்கு மழையானது சமமான இருக்குது கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழையாக இருக்கும் என தெரிகிறது அதனால் அச்சப்பட தேவையில்லை ஆனால் சென்னையில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தால் போதுமான அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதாவது என்னென்னா ஏற்கனவே கடந்த மயிலாப்பூரில் இருபது சென்டிமீட்டர் பதிவான போய் ஒட்டு சென்னை பாதி பாதிப்பு ஏற்பட்டது சாதாரண மழைங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டது இது அதை விட மூணு மடங்கு அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையினால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதெல்லாம் தீபாவளி கொண்டாட்டத்துக்கு பிறகு தான் அதனால் வரக்கூடிய நாட்களில் வானிலையானது மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இப்போதைக்கு தீபாவளிக்கு இரவுலிருந்து தொடங்கக்கூடிய மலையானது ஒரு மூன்று நாட்களுக்கு அந்த சுற்றுமலை இருக்கும் அதன் பின்னர் இருபதாம் இருபதாம் தேதி ஒன்று வருகிறது அதுக்கப்புறம் இருபத்தைந்தாம் தேதி இரு லாஸ்ட் இறுதி வாரம் நவம்பர் இறுதி வாரத்தில் ஒரு சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது நிரம்பாத ஏரி குளங்கள்லாம் வேகமாக நிரம்பிக் கொண்டிருக்கிறது கடந்த ஒரு ரெண்டு நாள் பெய்த மலையில் தென் தமிழத்தில் பரவலாக ஏரி குளங்கள் நிரம்பி கொண்டிருக்கிறது இன்னும் நிரம்பாத ஏரிகள்லாம் இன்று மதியதும் பெய்யக்கூடிய மலை சற்று கனமழையாக இருக்கும் என தெரிகிறது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் உள்தமல பகுதியில் நிரம்பாத பண்ணை குட்டைகள் சிறு சிறு கம்மாய்கள்லாம் குட்டைகள்லாம் நிரம்பும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு அதிகப்படியான மழை டெல்டாவிற்கு அதிகப்படியான மழை இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அதிகப்படியான மழை என்பது கடலூர் மாவட்டம் சந்திக்கும் புதுச்சேரி காரைக்கால் மிக கடுமையான மழை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் கொஞ்சம் முன்னேறி பெயரையும் இன்னும் வரக்கூடிய மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரத்தில் நம்ம உறுதி செஞ்சிடலாம் இனி வரக்கூடிய ஒரு நாட்கள் ஒரே ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த சிஸ்டம் தீபாவளிக்கு அடுத்த நாள் வரக்கூடியது என் நிகழ்வு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் அது கு முக்கியமாக அது எங்கே இருந்தாலும் அது டெல்டாவில் கிடந்தாலும் சரி அது தென் வந்தாலும் சரி அது சென்னை திரு திருவள்ளூருக்கு போனாலும் சரி எங்கு நகர்ந்தாலும் நம்மளுக்கு மழை இருக்கிறது தமிழ்நாடு முழுவதுமே மழை கிடைக்கும் மதிய வணியில் இருக்கையில் இணைவோம் மதிய வானியில் இருக்கிற இணைவோம் அனைவரும் இணைந்து பயன்பெறுங்கள் இன்று பரவலாக மதியத்திற்கு பிறகு நல்ல மழை இருக்கிறது இன்று தான் சென்னைக்கு மழை <laughs> கொடுக்க <laughs> இருக்கிறது <laughs> வரக்கூடிய <laughs> நாட்களில் <laughs> மழை <laughs> அதிகமாகவே <laughs> இருக்கிறது <laughs> புதிய காற்று சுழற்சிகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது தாளு பகுதியாக ஆகவே இனி வரக்கூடிய சிஸ்டமெல்லாம் அடைந்த சிஸ்டமாக தாழ்வு பகுதியாக இனிமேல் வரதெல்லாம் மினிமம் தாழ்வு பகுதியாக நம்மளை நோக்கி வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது வாரத்திற்கு நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் மழை இருக்கும் மீதமுள்ள இரண்டு நாட்கள் மழை இல்லாமல் இருக்கும் மற்றபடி எல்லா பகுதிகளுக்குமே மழை இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இன்று மதியத்திற்கு பிறகு பரவலாக இருக்கும் கர்நாடக இளையோர பகுதியில் மழை எதிர்பார்க்க வேண்டாம் சென்னை திருவள்ளூருக்கு இருக்கும் கர்நாடக இளையோர பகுதியில் மதிய நேரத்தில் இருக்கும் இரவு எதிர்பார்க்க வேண்டாம் அதிகப்படியான இப்படியான மழை எதிர் இருக்காது எட்டாம் தேதி பரவலான மழையானது இருக்கும் ஒம்பதாம் தேதி கடலோரம் பத்தாம் தேதி கடலோரம் தேதி கடலோரம் மழை வாய்ப்பு பன்னெண்டாம் தேதி பரவலாக பதிமூணாம் தேதி பரவலாக பதினான்காம் தேதி பரவலாக தேதி மிக கனமழை அதிதீவிர கனமழை அதைவிட அதிகமாக பதினாறாம் தேதி கனமழை இருக்கிறது ஒரு இரண்டே நாள் அதிகப்படியான வடகிழக்கு பருவமழை முழுவதுமாக சென்னைக்கு கொடுக்கும் வகையில் இரண்டே நாள் அதிகப்படியான மழையானது இருக்கிறது வாய்ப்பு தான் உறுதியில் வரக்கூடிய நாட்களை உறுதி செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் முத்துசுலவ மாணிகத்திற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி